அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். விவிலியத்தை மூடி வைக்கவும். திருவிவிலியத்தை மூடி வைக்கவும். அக்காலத்தில் யூதர்களிடையே பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோயிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்து ஞானயம் ஆற்றுவோரையும் கண்டார். அப்பொழுது கயிற்றினால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோயிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறைகளை சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசுகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறுநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீயோ 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறுநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருள் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்ப விடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரையும் பற்றி தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.